கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கொலை செய்யாதிருப்பாயாக, இது ஏற்கனவே உள்ள ஒரு கட்டளை, கற்பனை, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. இதை கடைபிடிக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. தனி மனுஷனா ஒரு மாட்டு வண்டியை இழுக்கிற மாதிரி அவங்க பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பாவ பாரம், பாவத்தின் தொடர்ச்சியா கடைசியில் கொலை வந்துருது. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க அவ்வளோ பெரிய பாரத்தை சுமக்காதீங்க, அதை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்க பாவ பாரத்தெல்லாம் நான் சிலுவையில் சுமந்துட்டேன். இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான நுகம். ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு சின்ன நுகத்தை சொல்றேன், இதை மட்டும் நீ சுமந்தா போதும், நீ பெரிய பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியமே உன் வாழ்க்கையில் வராது. காயின் ஆவேல கொலை செய்தான். இந்த கொலை அப்படிங்கிறது என் ரிசல்ட். ஒரு செடியை வச்சிங்கன்னா அல்லது ஒரு மரத்தை வச்சிங்கன்னா, மரம் ஆரம்பத்தில் செடியாக தான் இருக்குது, அது வளர்ந்து 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 பெருசாகி கடைசியில் ஒரு காய் காய்க்கும் பாருங்கள், ஒரு பழம் வரும் பாருங்கள், அந்த பழம் தான் கொலை. ஆனால் அதுக்கு துவக்கம் எங்கே இருக்குன்னா, உள்ளத்தில் வரக்கூடிய கசப்பு, உள்ளத்தில் எழும்பக்கூடிய கோபம், உள்ளத்தில் எழும்பக்கூடிய வைராக்கியம், இந்த ஒரு டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், நமக்கு ஏன்னா மற்றவங்க மேலே இருக்கிற ஒரு தவறான அபிப்பிராயம், இது வளர்ந்து 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 அது கோபமாக மாறி, எரிச்சலாக மாறி, அதுக்கப்புறம் வைராக்கியமாக மாறி, கசப்பாக மாறி, அது எப்படி ஒரு சின்ன செடி வளர்ந்து 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 பெரிய மரமாகுதோ அதை மாதிரி எல்லாம் வளர்ந்து 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கொலையாக முடிகிறது. அதுதான் அந்த மரத்தின் பழம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு சின்ன செடியாக உன் உள்ளத்தில் கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம் வரும்போது அதை பிடுங்கி எரிஞ்சு போட்டுட்டிங்கன்னா, இந்த சின்ன நுகத்தை ஏற்றுக்கொண்டீங்களான்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு விரோதமாக பேசின, தீமை செய்த அவர்களை நீங்கள் மன்னிச்சிட்டிங்களானா, இந்த சின்ன நுகத்தை ஏற்றுக்கொண்டீங்களானா, உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்கும்.